வணக்கம் நண்பர்களே, வணங்காமுடி ஸ்பீக்கிங். இது ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர். என்னுடைய சேனல் வந்து யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய வீடியோ வருகின்ற காலங்களில் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் ரீச் ஆகும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் தான். அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து இப்போ நம்ம வந்து யூனிட் 2 அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரை ஃபார்மிங்னுடைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது வந்து இந்த ட்ரை ஃபார்மிங்கிற சிலபஸ்ஸு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் இருக்குது, அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரை ஃபார்மிங்கிற டாபிக் எந்த யூனிட்டில் இருக்குதுன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட் 3ல இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்டைட்டில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரை ஃபார்மிங், ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர், கன்சர்வேஷன் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர், வாட்டர் ஷெட் அண்ட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அண்ட் பிளானிங், சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ். இதுதான் வந்து ட்ரை ஃபார்மிங் சிலபஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இதே வந்து அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பார்க்கும்போது இது வந்து யூனிட் 2 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃபார்மிங் மட்டும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் என்னென்ன டாபிக்னா அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ட்ரை ஃபார்மிங் டெஃபினிஷன் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு, சாயில்ஸ் ஆஃப் ட்ரை ஃபார்மிங் ட்ராக்ஸ் அண்ட் த லிமிட்டேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், மேஜர் கிராப்ஸ் ஆஃப் ட்ரை லேண்ட் கிராப்ஸ், suitable dryland technology for increased crop productivity, pre-monsoon sowing, conventional crop production and alternate land use in dryland agriculture, integrated farming system for dryland, erosion, classification of erosion, water and wind erosion, landslide, contour bund, graded bund, bench terrace, contour stone wall, gully control mesh structures, cultivation practices, water harvest, farm ponds and percolation ponds, weather aberrations and contingent crop planning, important drought events in Tamil Nadu and their effects on crop production, watershed development, அதனுடைய டெஃபினிஷன் அண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து ட்ரை லேண்ட் ஃபார்மிங் ஆர் ட்ரை ஃபார்மிங் வந்து அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு சிலபஸ். இப்போ நாம் வந்து நான் போன வீடியோவில் சொன்னேன், டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாண்ட வந்து 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து குரூப் 1க்கு வந்து எக்ஸாம் நடந்தது, அதில் வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட்னுடைய மாடலில் ஓஎம்ஆர் டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கறது. இதில் பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு காலம், ரைட் சைடு ஒரு காலம். லெஃப்ட் சைடு காலம்லாம் உங்கள் பர்டிகுலர்ஸ் நேமு ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் எழுதணும். இந்த ரைட் சைடு இருக்கிற தான் ஓஎம்ஆர் ஷீட்னுடைய மாடல். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி டிஇ அப்படிங்கிற 5 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து ரொம்ப பெருசு பண்ணி காமிச்சிட்டு அதை பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலம் இருக்குதுல்ல கடைசியாக, இந்த காலமில் இந்த ரோவில் ஏ இப்போ 200 கொஸ்டின் இதில் கொடுத்துருக்குறாங்கன்னா எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து ஏ என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி இங்கே போடணும்.
எல்லாம் அதே மாதிரி பிக்கு சிக்கு டிக்கு இக்கு இது ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் காலையிலாம் அதே மாதிரி அஞ்சு கட்டம் கொடுத்துருக்காங்க கீழே. தேர்டு காலத்துலேயும் அஞ்சு கட்டம் கீழே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் டேலி பண்ணிவிட்டு இதை மீண்டும் இங்கே எழுதணும். அதாவது ஏபிசிடிஇ இந்த ஆப்ஷன் மூணு காலம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு காலம். அதே மாதிரி இந்த மற்ற நாலு ஆப்ஷனுக்கும் மூணு காலம் இருக்குது. இங்கே வர டோட்டலாக இங்கே எழுதினது அப்படியே ரிப்பீட்டாக எழுதிட்டு எகைன் இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த இந்த கட்டத்தில் வந்து எகைன் இதில் எழுதணும். எழுதிட்டு நீங்கள் எத்தனை கொஸ்டின், 200 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, இங்கே போடுற டோட்டல், இங்கே போடுற டோட்டல், இங்கே போடுற டோட்டல் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி ஏதாவது தப்பாக போட்டுட்டீங்க, மேட்ச் ஆகலை, டேலி 200 வரலை, இங்கே 199 தான் வருதுன்னா, அதுக்காக வந்து அவங்க 5 மார்க் உங்கள் டோட்டல் மார்க்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு டாட் கோடு போட்டுருக்கு பாருங்கள், இதை வந்து அவங்க கிழிச்சிக்குவாங்க யார் டிஎன்பிஎஸ்சியில். இது வந்து எவாலுவேஷனுக்கு போகாது, இந்த ஷீட் போகாது, இது வந்து எவாலுவேஷனுக்கு போகாது, இது அவங்க கிழிச்சுவாங்க, இது வந்து எவாலுவேஷனுக்கு போகும். இதை வந்து பெருசுப்படுத்தி காமிச்சுக்கிறேன் பாருங்கள் அடுத்த ஸ்லைடில். இதுதான் பாருங்க, ஏ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 1, ஏ பி சி டிஇ, அதே மாதிரி 3 ரோக்கு 3 ரோக்கு இருக்குது. இது வந்து தான் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. இது ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் கொடுக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, அது லாஸ்ட் டைம் வந்து நான் ஓரலாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஒரு அதனுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ரியலாக எடுத்து போட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டெஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இருக்குது. எது ரெயின்ஃபெட் ஃபார்மிங் ஆர் தி ட்ரை ஃபார்மிங். நம்ம ட்ரை ஃபார்மிங் ரெயின்ஃபெட் ஃபார்மிங் மோரலஸ் ஒன்று தான், பட் அதில் ரெயின்ஃபால் டிஃபரன்ஸ் தான். ரெயின்ஃபெட் ஃபார்மிங் போது மோர் தேன் 1150 mm இருந்ததுன்னா அது வந்து ரெயின்ஃபெட் ஃபார்மிங். ட்ரைலேண்ட் ஃபார்மிங் வந்து அரவுண்ட் 750 mm ஆஃப் ரெயின்ஃபால் இருந்ததுன்னா அது வந்து ட்ரை ஃபார்மிங்னு சொல்கிறோம். இதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு 21 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அது ஒன் பை ஒன் வி வில் சி. தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் ரெஃபர்ஸ் டு கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் ரீஜன்ஸ் வித் ஆனுவல் ரெயின்ஃபால் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் ரீஜன்ஸ் வித் ஆனுவல் ரெயின்ஃபால் இஸ் மோர் தேன் 750 mm. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ரெயின்ஃபெட் ஃபார்மிங்னா மோர் தேன் 1150 mm. ட்ரைலேண்ட் அல்லது ட்ரை ஃபார்மிங், ட்ரைலேண்ட் ஃபார்மிங்னு கேட்பாங்க அல்லது ட்ரை ஃபார்மிங்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து 750 mm தான். ஸோ தகுந்த சரியான பதில் ட்ரைலேண்ட் ஃபார்மிங் ஆப்ஷன் வந்து சி. இந்த ஆப்ஷன் தான் மேலே குறிப்பிட்ட, இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் பிளாக் பென் வச்சு தான், பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். பென்சிலோ ப்ளூ கலரோ யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு தான் யூஸ் பண்ண, இங்க் பென் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கேள்வியினுடைய தமிழாக்கம் தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, வருடாந்திர மழை அளவு 750 mm மேல் உள்ள பகுதிகளில் பயிர் செய்தலை என்னவென்று கூறுவர், மானாவரி வேளாண்மை என்று கூறுவர். இது ஆப்ஷன் சி வந்து, சி ஆப்ஷனை நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன, வாட் இஸ் தி டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா அண்டர் ரெயின்ஃபெட் கல்டிவேஷன். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். இந்த பி ஆப்ஷன் அதாவது 80 million hectare இது டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா அண்டர் ரெயின்ஃபெட் கல்டிவேஷன் இன் இந்தியா. அதே தமிழாக்கம் பார்க்கும்போது, வானம் பார்த்த பூமி வேளாண்மையின் மொத்த நில அளவு எவ்வளவு, அதாவது பி ஆப்ஷன் 80 million hectare. மூணாவது கேள்வி பார்க்கலாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டுடைய ட்ரைலேண்ட் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்டுடைய லொக்கேஷன் கேட்டிருக்கேன், எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிருக்கிறேன். வேர் இஸ் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்
இன் ஷார்ட் இட் இஸ் கால்ட் அஸ் கிரிடா இஸ் லொக்கேட்டட். அது எங்க இருக்குதுன்னா ஹைதராபாத்ல தான் இருக்குது. இதுதான் தகுந்த பதில். அதே தமிழ்ல மத்திய புன்செய் நில வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஹைதராபாத்ங்க. இது தமிழ்ல ஆன்சர். அடுத்தது வந்து நாலாவது கேள்வி என்னன்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், வெதர் இட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட். மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கேட்டிருக்கிறேன். கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன் ரெகார்டிங் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இன் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர். இதில் வந்து கரெக்டான பதில், சரியான கரெக்ட் ஆன்சர் எதுனா ஏ. ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒன் என்ன ஸ்டேட்மெண்ட், க்ரோயிங் ஏர்லி மெச்சூரிங் கிராப் வித் டீப் ரூட், எதில், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சரில். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மெயின்டைனிங் ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். பிளான்ட் பாப்புலேஷன் வந்து ஆப்டிமமாக இருக்கும், இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்கிறோம்னா, அவாய்ட் மிக்ஸ்ட் ஆர் இன்டர் கிராப்பிங், அது வந்து தப்பான பதிலுங்க. ஓகே, அதை வந்து இன்டர் கிராப்பிங் மிக்சடு கிராப்பிங் நம்ம போடணும், பட் இங்கே கேட்கறது என்னென்னா அவாய்ட் மிக்சட் அண்ட் இன்டர் கிராப்பிங், அதை தவிர்க்கக்கூடாது, அது கரெக்டான பதில் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க. இதே தமிழகத்தில் என்ன பண்ணுறோம்னா, கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க, புன்செய் நில வேளாண்மைக்கு பொருந்துவதாக. இதே தாங்க ஏ ஆப்ஷன். ஒன் அண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஒன்றாவது என்னன்னா, விரைவில் முதிர்ச்சி அடையும் மற்றும் ஆழமான வேர்களை உடைய பயிர்களை பயிர் செய்வது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பெரிதும் உகுந்த பயிர் அடர்த்தியை பேண வேண்டும். அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுனா, கலப்பு அல்லது ஊடு பயிர் இடுதலை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன். தவிர்க்க வேண்டும் கிடையாது, கண்டிப்பாக ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சரில் ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கில் கலப்பு அண்ட் ஊடு பயிர் கண்டிப்பாக போட வேண்டும். ஏன்னா ஒரு கிராப்பில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் வந்ததுன்னா இன்னொரு கிராப்லேருந்து எடுத்துடலாம். ஓகேவா, அதுக்காக தான் இந்த இது மிக்சடு கிராப்பிங் இன்டர் கிராப்பிங் ரொம்ப ரொம்ப மிக உகுந்த ஒரு பயிர் செய்ய வேண்டிய முறை என்று முறை. அடுத்து அஞ்சாவது வந்து, வென் அட்ஜசன்ட் ரிட்ஜஸ் ஆர் ஜாயிண்ட் அட் ரெகுலர் இன்டர்வெல்ஸ் பை பேரியர்ஸ் ஆர் கால்ட் ஆஸ். தகுந்த பதில், தகுந்த ஆப்ஷன் சி, தகுந்த பதில் டை ரிட்ஜிங், அதாவது ரிட்ஜ் நேர் நேராக போடுவாங்க, அதில் ஒரு இடைவெளி விட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடையில ஒரு ரெண்டு ரிட்ஜிங்கன்னு இல்லை ஒரு தடுப்பு போடுவாங்க, அதுதான் டை ரிட்ஜிங்னு பேர். அதே தமிழாக்கத்தில் தமிழில் கேட்கும்போது, அடுத்துள்ள பார்களை முறையான இடைவெளியில் தடுப்புகளால் இணைக்கும் பொழுது அதனை டேஷ் என்று அழைப்பர், அதாவது சி ஆப்ஷன், டை 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 ரிட்ஜிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். ஸோ ஆறாவது கொஸ்டினை பார்க்கலாங்க. வாட் ஷுட் பி டன் டு ரிக்ளைம் சலைன் சாயில்ஸ், அதாவது ஒரு சலைன் சாயில்ஸ், சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சாயிலுக்கு எதை அப்ளை பண்ணால், எந்த ஒரு உரத்தையோ எந்த ஒரு நியூட்ரியன்ட் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணலான்னு கேட்டுக்கிறேங்க இந்த கொஸ்டின். நாம் வந்து இதுக்கு வந்து சரியான விடை சல்ஃபர். சல்ஃபர் வந்து என்ன ஆப்ஷன், சி ஆப்ஷன். இந்த சி ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணணும். அதே தமிழில், உவர்நிலத்தை சீர்திருத்த என்ன செய்ய வேண்டும், அதாவது சி சல்ஃபர். சல்ஃபர்னா கந்தகம், தமிழில் கந்தகம், கந்தகம் இடுபொருளை இட வேண்டும். ஓகே, அடுத்தது ஏழாவது கேள்வி, விச் எமங் த ஃபாலோயிங் இஸ் எஸ் சாயில் ஸ்டெபிளைசிங் கெமிக்கல், அதாவது சாயிலை வந்து ஒரு கட்டுப்பாடான நிலைமைக்கு கொண்டு வர கெமிக்கல் என்ன, என்ன நியூட்ரியன்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுதான் வந்து பி ஆப்ஷன், சரியான பதில் Na2, that is nothing but sodium. ஸோ இது வந்து தமிழில் கேட்கும்போது, கீழ் காண்பவனவற்றுள் எந்த மண்ணை நிலைப்படுத்தும் ரசாயனம், அதாவது Na2 சோடியம். ஓகே, அடுத்து எட்டாவது கேள்வி, டைனி ஃபிங்கர் லைக் சேனல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் வாட் டைப் ஆஃப் எரோஷன். எரோஷனில் வந்து நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் எரோஷன், மேஜர் எரோஷன் காசிங் ஏஜென்ட்னா விண்ட் எரோஷன் அண்ட் சாயில் எரோஷன், விண்ட் எரோஷன் அண்ட் வாட்டர் எரோஷன், அதாவது காற்றுனாலையும் உங்களுக்கு வந்து மண் அடித்து செல்லப்படும், தண்ணீராலையும்
மண் அடித்து செல்லப்படும். அது வந்து நம்ம வந்து கிளாஸ்ல டீட்டெயிலா நாங்கள் நடத்திருக்கிறோம். இதுக்கு தகுந்த பதில் ரில் எரோஷன். ரில் எரோஷன்னா அது ஏ ஆப்ஷன். அதனால எட்டாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷனை வந்து நீங்க ஷேட் பண்ணணும். எதுல ஷேட் பண்ணணும்? ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணணும். தமிழ்ல எந்த மண் அரிமான வகையில் சிறிய விரல்களை போன்ற வாய்க்கால்கள் உருவாகும்? ஏ ஆப்ஷன் நீரோட்ட அரித்துளைகள் அரிமானம். இதுதான் வந்து தகுந்த சரியான பதில், கரெக்ட் ஆன்சர். இப்ப நம்ம வந்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாங்க. வாட் இஸ் தி பெர்மிசபிள் வேல்யூ ஆஃப் சாயில் எரோஷன்? அதாவது ஒரு சாயிலுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து ஒரு சாயில வந்து மண் மேல் மண்ணை, அதாவது சர்ஃபேஸ் சாயில், சர்ஃபேஸ் சாயில் தான் வந்து அடிச்சுட்டு போவோம். அந்த சர்ஃபேஸ் சாயில தான் வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சாயில் ஃபெர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே சப் சாயில வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி அதிகமாக இருக்காது. அந்த சர்ஃபேஸ் சாயில வந்து அடிச்சுட்டு போச்சுன்னா என்னாகும்? அந்த அந்த மண், அந்த நிலம் வந்து எந்த ஒரு விவசாயத்துக்கும் தகுந்த நிலம் அடையாது. அதனால நமக்கு இது வந்து தகுந்த பதில் 11 டன்ஸ் பர் ஹெக்டர், டி ஆப்ஷன். தமிழ்ல மண் அரிமானத்தின் அனுமதிக்கக்கூடிய அளவு எவ்வளவு? அதாவது 11 டன் பெர் ஹெக்டர், டி ஆப்ஷனை வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க ஷேட் பண்ணணும். அடுத்தது ஒரு இன்ஸ்டியூட் பத்தி, இந்த மண் அரிமானம் வாட்டர் அரிமானனுடைய இன்ஸ்டியூட் எங்க இருக்குது, எங்க அமைந்திருக்குது என்பதை நம்ம இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறோம். பத்தாவது கேள்வி, சென்ட்ரல் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இஸ் லொகேட்டட் அட், அதாவது டேராடூன், அங்கே தான் வந்து மெயின் ஆஃபீஸ் இருக்குது. அதே வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சப்ஸ்டேஷன் ஆர் ரீஜனல் ஸ்டேஷன் இருக்குது, இதே சென்ட்ரல் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். எங்கன்னா அது வெலிங்டன், அதாவது நீல்கிரிஸில் ஊட்டி போகிறதுக்கு முன்னாண்ட வெலிங்டன்ங்கிற இடத்துல வந்து ரீஜனல் ஆஃபீஸுக்கு, இது வந்து மெயின் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அந்த கேள்வியும் கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்டால் நீங்கள் அதுதான் பதில் எழுதணும். அதனுடைய தமிழ் மத்திய மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் எங்குள்ளது? சி ஆப்ஷன் தகுந்த பதில் டேராடூன். ஓகே, அடுத்து 11th question, who proposed soil without water is a desert and water without soil is useless? This is a very good statement. ஒரு சயின்டிஸ்ட் இதை சொல்லியிருக்காரு. அந்த எந்த சயின்டிஸ்ட்னா பென்னட், HH பென்னட் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு, ஆப்ஷன் பி. இதுதான் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். அதே தமிழில் நீர் இல்லாத மண் பாலைவனம் என்றும் மண் இல்லாமல் நீர் உபயோகமாகாது என்றும் கூறியவர் யார்? எந்த ஒரு விஞ்ஞானி கூடியிருக்கானா? HH பென்னட்ங்கிற விஞ்ஞானி. இதுதான் வந்து தகுந்த பதில் பி ஆப்ஷன். பன்னெண்டாவது கேள்வி என்ன, க்வெஸ்சன் என்னன்னா, ஏ டேஷ் அசோசியேஷன் இஸ் ஐடியல் ஃபார் சாயில் கன்சர்வேஷன். எந்த ஒரு கிராப்பிங் சிஸ்டம் அது கிராப்பிங் பேட்டர்ன் வந்து இதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும்னா எது? சாயில் கன்சர்வேஷன் மெஷர்ஸ், அதாவது அடித்து தெல்லக்கூடிய மண்ணை வேகமாக வரக்கூடிய தண்ணீரை நீரை வந்து தடுத்து நிறுத்தி மெதுவாக விட வேண்டும். அப்போதான் வந்து மண் அரிமானம் அதிகமாக இருக்காது. எந்த கிராப்பிங் பேட்டர்னா கிராஸ் அண்ட் லெக்யூம் காம்பினேஷன் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன் டு கண்ட்ரோல் சாயில் கன்சர்வே, டு மேக் சாயில் கன்சர்வேஷன். ஓகே, இதே வந்து தமிழில் கேட்கும்போது மண் பராமரிப்பிற்கு உகந்த இணைப்பு எது, இணைப்பு பெயர் எது? ஏ ஆப்ஷன் புல் மற்றும் பயிர்கள். ஓகே, அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறேங்க. மூணு ஸ்டேட்மெண்ட், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன். மல்ச்சிங் இஸ் எசென்சியல் பிகாஸ் ஆஃப் 60-75% ரெயின் வாட்டர் இஸ் லாஸ்ட் த்ரூ எவாப்ரேஷன். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தி மல்ச் இஸ் anti-material that is applied to soil surface. இது வந்து ஸ்பெல்லிங் இருங்க. மல்ச் இஸ் an material that is applied to soil surface. இது கரெக்டான பதிலுங்க, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஒன்றும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்?
1 and 2 are correct answer. The option is A. தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மல்ச் இன்க்ரீசஸ் சாயில் சலினிட்டி, அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது வந்து இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங்க்கு யூஸ் இல்லை, கன்சர்வேஷனுக்கு யூஸ் கிடையாது. இதே தமிழில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. என்ன கரெக்டான ஆன்சர்? 1 and 2 சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அதாவது எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா, நீராவி ஆகுதல் மூலம் 60 முதல் 70% மழை நீர் இழப்பு ஏற்படுவதால் நிலப்போர்வை தேவையானது, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இங்க சொல்லியிருக்குதுல, நிலப்போர்வை என்பது மண்ணின் மேற்பரப்பில் போடப்படும், அதாவது மல்ச்சிங், இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுனா, நிலப்போர்வை போடுவதால் மண்ணின் உவர்ப்புத்தன்மை அதிகரிக்கும்ங்கிறது, இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து அதனால் 1 and 2 அதுதான் சரியான பதில். 14th குவஸ்டினுங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறேங்க. List 1 and List 2 கொடுத்துக்கிறேன். இந்த List 1 இருக்கிறத யூ ஹாவ் டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் List 2. இதில் நாம் என்ன ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன்னா சி ஆப்ஷன், அதாவது 4. 4னா ஏ வந்து கயோலின் இஸ் எ ரிஃப்ளெக்டன்ட் டைப், ஸோ இது வந்து ஏ. ஓகே, அதே வந்து 3வது அந்த பி ஆப்ஷனுக்கு, பிக்கு என்ன தகுந்த பதில்னா 3 என்ன பி ஃபினைல் மெர்குரிக் அசிட்டேட், இது வந்து ஸ்டொமேட்டல் க்ளோசிங் டைப் ஆஃப் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். சி வந்து ஹெக்ஸா டெக்கானல், அது கரெக்டான ஆன்சர் வந்து மேட்ச் வந்து 1. 1 என்ன ஃபில்ம் ஃபார்மிங் டைப் ஆஃப் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட், ஃபில்ம் ஃபார்மிங் டைப் ஆஃப் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். இது வந்து டி சைக்கோசெல், சைக்கோசெல்க்கு என்ன 2வது பதில், கரெக்டான பதில், அதுதான் மேட்ச் ஆகும். க்ரோத் ரிட்டார்டன்ட், நாம் எப்பயுமே வந்து இது எடுக்கும்போது க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இருக்கும்போது க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கும், அதாவது எதுனா ஜிப்பர்லின், கைனெட்டின், ஆக்சின், என்ஏஏ நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், ஐபிஏ இண்டோல்புட்ரிக் ஆசிட், ஐஏஏ இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் வந்து க்ரோத் ப்ரொமோட்டிங் சப்ஸ்டன்சஸ். இதில் க்ரோத் ரிட்டார்டிங், அதாவது வளர்ச்சியை, பயிருடைய வளர்ச்சியை குறைக்கக்கூடிய க்ரோத் ரிலேட்டட் என்னன்னா சைக்கோசல், அப்புறம் வந்து ஏபிஏ, ஏபி அப்சசிக் ஆசிட், அதுவுமே வந்து வளர்ச்சியை குறைக்கும். பட் இருந்தாலும் இது வந்து இதுவும் ஒரு ரிட்டார்டன்ட், எதுக்குன்னா இது வந்து அதிகமாக இருந்ததுன்னா விதையில் வந்து அதை வந்து சீட் டார்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், டார்மெண்ட்ஸியாக தான் இருக்கும். இதை வந்து ஏபிஏ கண்டென்ட்டை நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஜிப்ரலிக் ஆசிடை வந்து சோக் பண்ணும் சீடில். ஜிப்ரலிக் ஆசிட் அதிகமாகும் போது என்ன ஆகுது, இது வந்து தெர் இஸ் அ டிகிரேடேஷன் ஆஃப் அப்சசிக் ஆசிட், இது வந்து டார்மெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது இல்லாத எம்ஹெச்சும் ஒரு வளர்ச்சியை அடக்கக்கூடிய தடுக்கக்கூடிய க்ரோத் ரேட்டர், எம்ஹெச்னா மேலிக் ஹைட்ரசைட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டார்மன்சி விதைக்கு வந்து டார்மன்சி வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து விவிபேரஸ் ஜெர்மினேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது இன்சிட்டு ஜெர்மினேஷன். அப்படின்னா வந்து நாம் வந்து ஒரு விதை வந்து செடி தாய் செடியின் இருக்கும் பொழுதே முளைக்கும். அதுக்கு வந்து முக்கியமான உதாரணம் எதுன்னா வீட்டு வந்து எப்பயுமே மெச்சூரான பொருள், ஏதாவது பேட் வெதராக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இன்சிட்டு ஜெர்மினேஷன், அது விதைகளை முளைக்கும் அறுவடைக்கு முன்னாண்ட. அதே மாதிரி கிரவுண்ட்நட்டு, உங்களுக்கு கிரவுண்ட்நட் தகுந்த பருவத்தில் வந்து தகுந்த பீரியடில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலன்னா அது வந்து முளைச்சி வந்துடும். அதே மாதிரி வெங்காயம் ஆனியனும் அதே மாதிரி முளைச்சி வரும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எதை அந்த விவிபேரஸ் ஜெர்மினேஷனாக ஆட்டோமேட்டிக்காக முளைக்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு வளர் அடக்கியை வந்து இது பண்ணுவாங்க, அதுதான் மேலிக் ஹைட்ரசைட். அது எவ்வளோ பிபிஎம் யூஸ் பண்ணால், 2000-5000 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிபிஎம், 5000 பிபிஎம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது எம்ஹெச் கிரவுண்ட்நட்டுக்கு, ஆனியனுக்கு, அப்புறம் பொட்டேட்டோக்கும் ஒரு சிலது யூஸ் பண்ணுவாங்க. பிபிஎம்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஓகே, ஸோ இதை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், அதனால் உங்களுக்கு
கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதே வந்து நீங்கள் தமிழ் இந்த கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, அட்டவணை பட்டியல் ஒன்றிலிருந்து பட்டியல் ரெண்டை பொறுத்துக, சரியான விடையை குறியீடுகள்லேருந்து தேர்ந்தெடுக்க. நம்ம ஏற்கனவே ஆங்கிலத்தில் இருக்கிற கேள்வி தான் நம்ம வந்து இங்கேயும் நம்ம பதில் தான் சி ஆப்ஷன் 4 3 1 2 கவலின் அப்படின்னா எதிரொலிக்கும் வகை, பின்னல் மெர்குரிக் அசிட்டேட்னா இலை துளை மூடும் வகை. ஓகே, ஹெக்ஸோடெக்னால்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒன்றுக்கு மென் படலம், சைக்கோசெல் வந்து வளர்ச்சி முடக்கி. ஓகேவா, இதுதான் தமிழ் கேள்வியும் அதற்கான பதிலும். இதே வந்து 15th க்வெஸ்சன் அடுத்து பார்க்கலாங்க. ஸ்ப்ரேயிங் ஆஃப் விச் நியூட்ரியன்ட் வில் பி யூஸ்ஃபுல் இன் ரீஜெனரேஷன் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்ட் கேஸ்டர் ஆஃப்டர் ரெயின். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கு ஒரு தகுந்த டெக்னாலஜி. நம்ம வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள் டெக்னாலஜி ஒரு 10 டெக்னாலஜி லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். அது வந்து நாங்கள் புக்கில் கொடுத்துருக்குறோம். எந்த புக்கில், ஏ ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. அந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக ரொம்ப இன்ஸ்டன்ட் நோட்ஸ், வெரி புல்லட்டட் சென்டென்ஸ், சிங்கிள் சென்டென்ஸ், அதாவது பேராகிராஃபோவோ அல்லது வந்து டெக்ஸ்டாவோ இருக்காது, வளவலன்னு இருக்காது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அந்த புக்கு போட்டிருக்கிறேங்க. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2, ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வால்யூம் 1 495, வால்யூம் 2 495. அது இல்லாத காம்படிட்டிவ் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு 7000 க்வெஸ்டின் போடணும். இது வந்து போன வீடியோவில், இதுக்கு முன் போட்ட வீடியோவில் உங்களுக்கு கிளீனாக ப்ரெசென்ட் பண்ணி. இதெல்லாம் சேர்ந்து 1685 ரூபா, 15% டிஸ்கவுண்டோட 1400 அவைலபிள். என்கிட்டையும் வாங்கலாம், நீங்கள் வந்து நிப்பா நியூ இந்தியா பப்ளிஷிங் ஏஜென்சி டெல்லியிலேருந்து வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு டிஏபியை தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ எந்த ஊட்டச்சத்தை தெளிப்பதால் பயிர் வகைகளும் ஆமணுக்கும் வழக்கு பின்னர் மீண்டும் உயிர் பெறும், என்ன பண்ணணும், டிஏபி. டிஏபினா என்ன, டை அமோனியம் ஃபாஸ்பேட். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து தெளிக்கணும், இலை மூலியமாக தெளிக்க வேண்டும். 16th கேள்வி, எகெயின் மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட் 1 கொடுத்துருக்குறேன். அந்த லிஸ்ட் 1ல இருக்கிற நாளையும் வந்து லிஸ்ட் 2ல கொடுக்குற பதிலை வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ வந்து பி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தி ஆன்சர் வந்து 3142. 3 வந்து எதுக்கு வருதுன்னா மல்டி வாட்டர் ஷெட். எவ்வளவு, 10,000 சப் வாட்டர் ஷெட். அதுக்கு வந்து 3வது பதில் தான் வந்து தகுந்த பதில், 10,000 to 15,000 ஹெக்டர். இதுதான் வந்து ஏக்கு வந்து மேட்ச் ஆகும். அடுத்தது வந்து மல்டி வாட்டர் ஷெட், அதுக்கு வந்து தகுந்த மேட்சிங் எதுனா 1 வந்து 1,000 to 10,000 ஹெக்டர் தான் வந்து உங்களுக்கு மல்டி வாட்டர் ஷெட்னு சொல்லுவாங்க. சி வந்து மைக்ரோ வாட்டர் ஷெட். மைக்ரோ வாட்டர் ஷெட்னா எது வந்து தகுந்த ஆன்சர்னா, தகுந்த பதில் எது மேட்ச் ஆகுனா 4 என்ன, 100 to 1,000 ஹெக்டர் தான் வந்து மைக்ரோ ஷெட் டெவலப்மெண்ட் ஏரியா. மினி வாட்டர் ஷெட் இந்த டி எது மேட்ச் ஆகுதுன்னா 2வது பதில் தான் வந்து மேட்ச் ஆகுது. அதாவது எதுனா 1 to 100 ஹெக்டர், அதுதான் வந்து மினி வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்கிறோம். இதே தமிழில் நம்ம பேசும்போது பார்க்கும்போது என்ன, அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக, சரியான விடையை குறியீடுகள்லேருந்து தேர்ந்தெடுக்க. அதே வந்து பி ஆப்ஷன் தாங்க, 3 1 4 2 இணை நேரகம். அப்படின்னா என்ன, 10,000 to 50,000 ஹெக்டருங்கிறது இணை நேரகம் அப்படிங்கிறோம். பி பலநிலை நேரகம்ங்கிறது வந்து 1,000 to 1,000 ஹெக்டர் இருந்ததுன்னா அதை பலநிலை நேரகம், இதுதான் வந்து அதுக்கு மேட்ச் ஆகுதுங்க. நுண்ணீரகம், நுண்ணீரகம்னா எத்தனை, 4வது, 100 to 1,000 ஹெக்டர் வந்து அதுக்கு மேட்ச் ஆகுங்க. சிறுநீரகம்னா என்னன்னா அது 2வது, அதாவது சிறுநீரகம்ங்கிறது எது சொல்கிறோம்னா 1லேருந்து 100 ஹெக்டர் இருந்ததுன்னா அது சிறுநீரகம்னு சொல்கிறோம்.
ஸோ அடுத்தது வந்து பதினேழாவது கேள்விங்க. பதினேழாவது கேள்வி நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அமங் த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் எ ட்ரை ஃபார்மிங் கிராப். நாலு ஆப்ஷன் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ரைஸ் தான் வந்து இது ட்ரை ஃபார்மில் போடக்கூடாது. இது வந்து வெட்லேண்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் தான் ரைஸ் போடுவாங்க. தண்ணி நிறைய வேணும் ரைஸுக்கு, அதனால் வந்து எவ்வளவு தண்ணி வேணும்னா 1500 2250 mm வேணும். இதுவும் வந்து என்னுடைய புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்குறேன். இந்த தண்ணி வேணுங்கிறது நெல்லுக்கு வந்து நர்சரிக்கு எவ்வளவு வேணும், அது SRI சிஸ்டம் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் எவ்வளவு வேணும், அப்புறம் வந்து விதைக்கும் போது எவ்வளவு தண்ணி விடணும், முளைய நாற்றுகள் முளைக்கும் போது எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், அதே வந்து கிராப் வந்து கல்டிவேஷன் கிராப் க்ரோத் பீரியடில் எவ்வளோ தண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கலாம் டீட்டெயிலாக அதை சொல்லியிருப்பேன். ஸோ தமிழில் கேட்கும்போது எப்படின்னா, கீழ் காண்பவனற்றுள் எது மானாவாரி வேளாண்மைக்கு உகந்த பயிர், உகந்த பயிர் அல்ல, எது நெல், சி ஆப்ஷன். 18வது கேள்வி, Dash is an ideal land use option for degraded lands. Edna option A, Horti pastoral system. Horti spelling tappunga, pathunga idu I varum, Horti pastoral system. Horti pastoral system na horticulture crops, fruit crops varum, adoda மிக்சடு கிராப்பிங் எது போடுவாங்கன்னா கிராசஸ், பேஸ்டோரல்னா கிராசஸ், கிராசஸ் வந்து கிராசஸ் இருக்கும், லெக்யூம்ஸ் இருக்கும், அதை வந்து ஃபோரேஜ் ஃபார்டர் டு தி அனிமல் அண்ட் அதர் கோட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, ஹார்டினா உங்களுக்கு மோஸ்ட்லி ஃப்ரூட் கிராப்ஸும் போடுவாங்க, அல்லது வெஜிடபிள்ஸ் அதிகமாக பேஸ்டோரல் சிஸ்டில் போட மாட்டாங்க, ஃப்ரூட் கிராப்ஸ் தான். ஃப்ரூட் கிராப்ஸ் ரோவில் போட்டு இடையில வந்து நீங்கள் வந்து பேஸ்டோரல் சிஸ்டத்தை கிராசஸ் போடணும். இதே வந்து தமிழ் இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, தரம் குறைந்த நிலத்திற்கு உகந்த நில உபயோக முறை என்ன? ஏ ஆப்ஷன் சரியான பதில், தோட்டப்பயிர் புல்வெளி முறை. ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தி டீக்ரேடட் சாயில், அதாவது தரம் குறைந்த நிலத்திற்கு. 19வது கேள்வி என்னென்னா, ஒரு எக்ஸ்பேன்ஷன், அது ஃபுல் ஃபார்ம் கேட்டுக்கிறேன், எதுக்குன்னா சால்ட், SALT, இது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டுக்கிறேன் ஃபுல் ஃபார்ம். அது பி ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். ஸ்லோப் அக்ரிகல்ச்சர், ஸ்லோப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டெக்னாலஜி. இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வந்து சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸில் இது ஒரு பெஸ்ட் டெக்னாலஜிங்க. அது டீட்டெயிலாக புக்கில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் புக்கு இருந்தால் வாங்கி படித்து இது பண்ணிக்கிங்க. அதே தமிழில் கேட்கும்போது சால்ட் என்பது பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஸ்லோப் அக்ரிகல்ச்சுரல் land technology தான் வந்து சரியான பதில் இந்த 19வது கொஸ்டினுக்கு. அடுத்தது வந்து நம்ம 20வது கொஸ்டின் பார்க்கலாங்க. 20வது கொஸ்டின் என்னன்னா, டேஷ் இஸ் எ சாயில் பைண்டர் கிராப் விச் கண்ட்ரோல்ஸ் விண்ட் அண்ட் வாட்டர் எரோஷன். அது நம்ம எதுனா கரெக்டான பதில் வந்து பேண்டனஸ் ஓடோஸ்டாட்டிமஸ், சி ஆப்ஷனுங்கிறது கரெக்டான ஆப்ஷனுங்க. அதே தமிழில் கேட்கும்போது, மண் மற்றும் காற்றினாலாகும் அரிமானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மண் பொட்டியாக பயன்படும் பயிர் எது, அதாவது நாம் வந்து டி ஆப்ஷன் கரெக்டான பதில், பேண்டனஸ் ஓடோஸ்டாட்டிமஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதிலுங்க. நாம் வந்து இப்போ கடைசி கொஸ்டினை பார்க்குறோங்க. 21 கொஸ்டினில் கடைசி கொஸ்டின், 26வது கொஸ்டின், விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் யூஸ்டு ஆஸ் அ லைஃப் ஃபென்ஸ் இன் ட்ரை ஆர் ஆஸ். அது வந்து தகுந்த பதில், சரியான பதில், சிசிஃபஸ் நியூமலேரியா, நியூமலேரியா இதுதான் வந்து கரெக்டான. சிசிஃபஸ்னால் இழந்த பழத்தினுடைய ஒரு ஸ்பீசிஸுங்க அது. நம்ம வந்து இழந்த பழத்துக்கு சிசிஃபஸ் ஜுஜூபான்னு சொல்லுவோம். இது அதே ஜீனஸில் வர சப் ஸ்பீசிஸுங்க, ஒரு ஸ்பீசி. இதுதான் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான பதில். இதுதான் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். இதே தமிழில் இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, கீழ் காண்பவனற்றில் எது மானாவாரி நிலங்களில் உயிர் வேலியாக உபயோகப்படும் வகை எதுன்னா, ஜிசிபஸ் நுமலேரியா அப்படிங்கிறது கரெக்டான பதிலுங்க. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த நம்ம இந்த வீடியோவில் நாம் வந்து ட்ரை லேண்ட் ஃபார்மிங்க்கு தேவையான அதுக்கு சூட்டபிளான கொஸ்டின் தான் ஒரு 21 கொஸ்டின் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் ரொம்ப ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏன்னா தமிழ்லேயும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த கொஸ்டினோட ஆன்சர், அதனால் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஹெல்ப்பாக இருக்கும். இதில் வந்து அடுத்த வீடியோவில் இந்த யூனிட் டூவில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கிற அனதர் பார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி நான் வந்து போடுவேன். அந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு எந்தெந்த யூனிட்டில் சிலபஸ் இருக்குது அந்த ஒரு இதையும் இன்ஃபர்மேஷனையும் இதை கொடுப்போம். ஆகவே வந்து நீங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் இந்த கொஸ்டின் ஆன்சர். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் அதை வந்து வாட்ச் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு குரூப் இருந்தால் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மேலே ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்குறோம்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் போய் மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி, அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தாவோ நல்லா இருந்ததாவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா தப்பான கமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்துடன் இந்த கேள்வி பதில் முடியுங்க. தேங்க்யூ வெரி மச்.